புரிஞ்சுக்கணும் அதே மாதிரியே இன்னைக்கு நம்ம பேச போற ஆளு ஒரு மிடில் கிளாஸா தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் ஸ்கூல் ஸ்டடீஸ்ல ஆவரேஜ் ஸ்டூடண்டா தான் இருந்திருக்காரு அவர் எப்படி ஆவரேஜ்ல இருந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாரு மிடில் கிளாஸ்ல இருந்து மில்லியனரா எப்படி மாறினாரு ஜீரோல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனியை 95000 கோடி வரையும் எப்படி கொண்டுட்டு போனாரு திருச்சியில இருந்து நாஸ்டாக் வரையும் எப்படி பயணம் பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என் பேர் சதீஷ் வெல்கம் டு சைபர் குரூப்ஸ் மார்க்கெட்டிங் கர் நியூஸ்ல வந்த கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி ஓகே நம்மளும் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிப்போம் அப்படினு ஃப்ரெஷ் டெஸ்க் அப்படிங்கற ஒரு கம்பெனியை 2010ல வந்து ஆரம்பிக்கிறாரு. பொதுவாவே கம்பெனி எல்லாம் யார் வந்து ஃபண்ட் பண்ணுவா அப்படி பார்த்தோம்னா வெஞ்சர் கேபிடலிஸ்ட் தான் வந்து ஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல கிரீஷ்க்கு வந்து வெஞ்சர் கேபிடலிஸ்ட் அப்படினா வந்து யாருனே வந்து தெரியல. அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே வெஞ்சர் கேபிடலிஸ்ட் கிட்ட தான் வந்து நம்ம பணம் வாங்க முடியும் அப்படி தெரிஞ்சிட்டு ஆசல் அப்படிங்கற ஒரு வெஞ்சர் கேபிடலிஸ்ட் கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி பணம் கேக்குறாரு. ஆசல் ஃபர்மோட ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஷேகர் கிரானி வந்து ஓகே நீ ஃபர்ஸ்ட் டம் ஷீட் கொடு அப்படினு கேக்கும்போது கிரீஷ்க்கு வந்து டம் ஷீட்னாலே வந்து என்னன்னு தெரியல டம் ஷீட்னா அந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குல்ல அந்த டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஒரு ஷீட்ல வந்து எழுதி இருப்பாங்க அதுக்கு பேர் தான் வந்து டம் ஷீட் அதனால என்ன அப்படினு கிரீஷ்க்கு வந்து தெரியல அந்த பார்ட்னர் வந்து என்ன இந்த டம் ஷீட்னாலே வந்து என்னன்னு தெரியல அப்படினு சொல்ற சரி வா உன் ஆபீஸ் போய் பாப்போம் அப்படிட்டு அவங்க ஆபீஸ்க்கு வந்து போறாங்க ஆபீஸ்க்கு போகும்போது எல்லாமே வந்து பழைய ஃபர்னிச்சர் அலுக்கலுக்கு அந்த மாதிரிலாம் வந்து இருந்துது பட் ஒரு விஷயத்தை பார்க்கறாரு அது என்னன்னா வந்து 6 மேக்ஸ் வந்து அந்த இடத்துல அடிக்கி வச்சிருக்காங்க ஃப்ரீ டெஸ்க் அப்படிங்கற ஒரு கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் அது வந்து மெயினா வந்து கம்ப்யூட்டர்ல தான் அதுல வந்து நிறைய வேலை இருக்கும் பார்ட்னர் இருக்காங்க ஓகே பசங்க வந்து காரியத்துல கண்ணா இருக்காங்க அப்படி நினைச்சிட்டு 7 கோடி ரூபாய் அதாவது வந்து 1 மில்லியன் டாலர் வந்து என்ன பண்றாரு அப்படினா வந்து அவங்களுக்கு ஃபண்ட் பண்றாரு இப்போ அது அந்த 1 மில்லியன் டாலர் ஃபண்ட் பண்ணிருக்கறதுல அது வர்தா ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படினா 2011ல ட்விட்டர்ல கிரீஷ்க்கு வந்துட்டு ஒருத்தங்க ட்வீட் போடுறாங்க இந்த இந்தியன் கவுபாய்ஸ்லாம் வந்துட்டு வந்துருவானுங்க ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்டே இல்ல அதை தூக்கிட்டு வந்துட்டு வந்திருக்கானுங்க இவங்க எல்லாம் என்ன பண்ண போறானுங்க அப்படினு ஒரு ட்வீட் போட்டாங்க அந்த ட்வீட்டுக்கு பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கா அப்புறம் மூணாவது விஷயம் என்ன தெரியுமா அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒண்ணு பண்ணா மிக பெருசா தான் பண்ணோம் இல்லைன்னா வந்துட்டு வீட்டுக்கு போய் தூங்கிடணும் அப்படின்னு தான் நினைச்சாரு அவர் மிக பெருசா பண்ணாரா இல்ல வீட்டுக்கு போய் தூங்கினாரா பாத்துருவோம் ஃப்ரெஷ் டெஸ்க் ஆரம்பிக்கப்பட்டு 2017ல ஃப்ரெஷ் டெஸ்க் அப்படின்ற ஒரு கம்பெனியை ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அப்படின்னு ரீபிராண்ட் வந்துட்டு பண்றாங்க அதே வருஷத்துல வந்துட்டு ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட டாப் 100 கிளவுட் கம்பெனிஸ்ல 95th இடத்துல வந்துட்டு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்துட்டு இடம் பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் 2018ல 1 பில்லியன் டாலர் கம்பெனியா வந்துட்டு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் வந்துட்டு மாறுறாங்க இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஓகே நம்ம கம்பெனியை வந்துட்டு நாஸ்டாக்ல வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த ஐபிஓ ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு பேர் வச்சாங்க கிரீஷ் மாத்திரபூதம் அவங்களோட எம்ப்ளாயீஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து போய் நியூயார்க்ல இருக்கக்கூடிய நாஸ்டாக்ல செப்டம்பர் 22nd 2021 திருச்சியில் ஒரு சாதாரணமா வளர்ந்த பையன் நாஸ்டாக்ல ஓப்பனிங் பெல் அடிக்கிறார் ஓப்பனிங் பெல் அடிச்சதுக்கு பிறகு ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அந்த கம்பெனி அஃபீஷியலா நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆகப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கிரீஷ் மாத்திரபூதம் அவங்க ஒய்ஃபு அவங்க ரெண்டு பசங்க அந்த நாய்க்குட்டி அவங்க 5 பேருமே வந்துட்டு ஒரு ஃபோட்டோக்கு வந்துட்டு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபோட்டோ சுற்றி நிறையா பில்டிங்ஸ் இருக்கும் அந்த நிறையா பில்டிங்ஸில் வந்துட்டு நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் அந்த எல்லா ஸ்க்ரீன்லேயுமே அவங்களோட கம்பெனி பேர் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் பிரதிபலிச்சிட்டு இருந்தது
இன்டர்வியூஸ்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்கும் போது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, நாஸ்டாக்ல வந்துட்டு உங்களோட கம்பெனி லிஸ்டாக இருக்கலாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏதோ ஒலிம்பிக்ஸே வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கு அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஹையர் பண்ணுறீங்கல்ல அவங்களுக்கு வந்துட்டு பிஎம்டபிள்யூ கார்லாம் வந்துட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டபோது அவர் வந்துட்டு கிரீஷ் மாத்திர போதும் வந்துட்டு என்ன சொன்னார்னா, இல்லை நான் வந்துட்டு பிஎம்டபிள்யூ கார்லாம் வந்துட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக அவங்களையே பிஎம்டபிள்யூ கார் வாங்குற அளவுக்கு அவங்கள மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். சொன்னபடியே இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு பிறகு 500 எம்ப்ளாயீஸ் கோடீஸ்வரங்களாக ஆயிட்டாங்க. எப்பயுமே வந்துட்டு முதலாளி தான் வந்துட்டு கோடீஸ்வரனாக இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டு கோடீஸ்வரனாக ஆக்க மாட்டாங்க. ஆனால் கிரீஷ் மாத்திரபோதம் அப்படி இல்லை, அவங்க எம்ப்ளாயீஸையும் கோடீஸ்வரனாக ஆக்கி பார்த்து அழகு பார்த்தவர் தான் இவர். ஸ்டார்டிங்கில் கேட்கப்பட்ட 3 கேள்விக்கும் 2021 கிரீஷ் மாத்திரபோதம் அவரோட கம்பெனி மூலமா பதில் சொல்லியிருக்கிறாரு. முதலே வந்துட்டு இன்டர்நெட்டில் கொட்டினது தொலையவே தொலையாது அப்படி சொல்லுவாங்க. 2011 ட்வீட் பண்ணப்பட்டதை இன்னைக்கு அந்த ட்வீட்டை எடுத்து ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ், இந்த பாருங்க கிரீஷ் மாத்திரபோதம் வந்துட்டு நீங்க எல்லாம் சிரிச்சீங்கல்ல இப்போ அவங்க எவ்வளோ பெரிய ஆயிட்டாங்க அப்படின்னு சுட்டி காட்டினாங்க. அடுத்த கேள்வி, $1 million எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் 7 crore வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட நிலைமை என்ன? அவங்க அந்த $1 million 21,000 crore, அதாவது 7 crore இருந்த 7 crore தானே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அது 21,000 crore வளர்ந்து நிற்குது. மூணாவது கேள்வி, நாங்கள் பண்ணால் பெருசாக பண்ணுவோம் அப்படி இல்லை வந்துட்டு வீட்டுக்கு போய் உக்காந்துருவோம் அப்படின்னு சொன்னார்ல, அவரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிருக்கிறாரு. இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பேக்ரவுண்டாக வேணால் இருந்துக்கலாம், நீங்கள் உங்களுக்கு எந்த திறமையும் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் மிடில் கிளாஸாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களாலையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். நம்மளுக்கு எப்பயுமே வெற்றி தான். பாய்.